தஞ்சையில் உள்ள மீனாட்சி மருத்துவமனையில் 48 வயதுடைய பெண்ணிற்கு அரிதாக ஏற்படக்கூடிய சிக்கலான மூளையின் பின்பகுதியில் கீழ்ப்புறத்தில் உள்ள இரத்த குழாய் வெடிப்பின் காரணமாக கோமா நிலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிகம் சிக்கலான நுண்ணறிவை சிகிச்சையின் மூலம் பாதிக்கப்பட்ட பகுதியை கிளிப் கொண்டு மூடி இரத்த கசிவை நிறுத்தி அப்பெண்ணின் உயிரை காப்பாற்றி கோமா நிலையிலிருந்து மீட்டனர். இது குறித்து இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை முதுநிலை மருத்துவர் அருண்குமார், சிறு மூளையில் உள்ள இரத்த நாளம் வீக்கமடைந்து கிழிவதனால் அதிக அளவு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு கோமா நிலை அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டு விடுகிறது. PICA அழற்சி எனப்படும் இப்பாதிப்பு மிக அரிதான ஒன்று. இந்நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட இப்பெண்ணிற்கு 6 மணி நேரம் மருத்துவ குழுவினர் நுண்ணறிவை சிகிச்சை மூலம் சிகிச்சை அளித்து கிளிப்பை பொருத்தி இரத்த கசிவை நிறுத்தி சிகிச்சை அளித்ததன் மூலம் இப்பெண்மணி தற்போது உயிர் பிழைத்து முற்றிலும் குணமடைந்துள்ளார் என்றவர். இதுபோன்ற சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்திலும் செய்யப்படுகிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் மயக்க மருந்தியல் துறையினர் தலைவர் மருத்துவர் அரிமாணிக்கம், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் காந்திராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் மூளை மற்றும் தண்டோட அறுவை சிகிச்சைக்காக பணிபுரிந்து வருகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் பேக் வந்து ஒரு 48 இயர்ஸ் ஓல்டு லேடிக்கு வந்து ஒரு தலைவலி மற்றும் அன்கான்ஷியஸ் கோமா ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்க. நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ரத்த கசிவு இருந்தது. மேலும் நம்மக்கிட்ட இருக்கிற நவீன ஸ்கேன் மூலமாக ஆன்ஜியோ ஸ்கேன் மூலமாக அந்த ஏன் அந்த ப்ளீடிங் இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறப்போ ஒரு பைக்கா ஆற்றின் மூளையில் அது முக்கியமான இரத்த குழாய், அது வந்து மூளை தண்டுவடத்தையும் சிறுமூளையும் சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் ஒரு கட்டி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து வீக்கன்னு சொல்லுவாங்க, சில சமயம் அனியூரிசம்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு நம்ம தேவையான இது வந்து அடுத்த நாளே வந்து இமீடியட்டாக அந்த கட்டிக்கு வந்து கிளிப்பிங் சர்ஜரி, ஒரு டைட்டேனியம் கிளிப் மூலமாக அந்த கட்டியை வந்து அடைச்சோம். பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜில் வந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைஞ்சு கிட்டத்தட்ட அவங்க பழைய நிலைமைக்கு வந்து நார்மலாகிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ரொட்டீன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த இது வந்து கரெக்டான டைமில் கரெக்டான இதை நம்ம பண்ணதுனால அவங்களுடைய நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. கம்ப்ளீட் க்யூர் ஃப்ரம் த டிசீஸ்னே சொல்லலாம். நம்ம இந்த பிரச்சனையை அந்த சர்ஜரி அரிதானதுன்னு சொல்கிறதுக்கு எதை வச்சு சொல்கிறேன், எதை வச்சு சொல்கிறேன்னா நார்மலாகவே வந்து பைக்கா அனியூரிசம்ன்றதே ரேரு. இதுலேயும் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டல் பைக்கான்னு சொல்லுவோம். அதாவது பைக்காற்றில் அது வந்து பார்த்திங்கன்னா வெட்டபிரல் ஆற்றி, அது வந்து மெயினாக முதல் அந்த வெட்டபிரல் ஆற்றியும் பைக்காவுக்கும் நடுவில் தான் வரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் பைக்காவிலேருந்து ரொம்ப தள்ளி வந்திருக்கு. அது வந்து ரொம்ப அரிதான ஒன்று தான் சார்.